ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி இயர்னஸ் இன் தமிழ்ல. அவங்க பிரதீப் நம்ம சேனல் மலக்கு மேனிங் அப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச்சாக இருக்க காலேஜ் துணியா அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதோ ஒரு ரிலேட்டட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டூர் கம்பெனி ஆப்ஸ்னு சொல்லி போடும் இல்லையா. ஸோ அந்த கம்பெனி ஆப் தான் டாஸ்க் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு செல்ஃப் எனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபாய்க்குள்ள கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 7 ரூபா அப்படிங்கிறனால டெய்லி ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் டெய்லி வந்து பேட் எடுத்துக்க முடியும். ஒரு 4 நாள் 5 நாள் வந்து 7 ரூபா எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 15 ரூபா 30 ரூபா அப்புறம் 50 ரூபா அந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட ரிலேட்டட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஸும் உங்களுக்கு வந்து பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட சேம் டைப் ஆப் தான் இதுவும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸோட பேமெண்ட் ஃபுல்லாம் பார்த்துட்டு இந்த நியூ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி இயர்னஸ் இந்த தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஸோட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து 7 ரூபீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியும். ஆன்லைன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி இன்றைக்கி வந்து பேமெண்ட் தான். ஸோ ரிமைனிங் 2 ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேத்துல பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு 7 ரூபீஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது வந்து ஆக்சுவலாக நேற்று வந்த பேமெண்ட் ப்ரூஃப், ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு இன்றைக்கி இதுக்கு மேலே தான் பேமெண்ட் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இது. ஸோ இதோட ரிலேட்டட் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்லையும் கரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், உங்களுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ரெஃபர் கோ 111222 சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்து சில டீடெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாஸ்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செகண்ட் டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 2 பைசா வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஒரு டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணும்போது சில ஆப்ஸில் இந்த கம்பெனி ஆப்பை பொறுத்த வரைக்கும் சில ஆப்ஸில் உங்களுக்கு 1 ரூபா 50 பைசா கொடுப்பாங்க, சில ஆப்ஸில் 1 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து 1 ரூபாயா 1 ரூபா 50 காசாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கோ அப்படின்னு இருக்கலையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வரும், இதை பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 இல்லை 8 செகண்ட் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமிங் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த 1 இம்ப்ரெஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து 2 பைசா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ன்னு பேக் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரிமைனிங் வந்து 10 தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆட் வரல அப்படின்னாலும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் வந்து வாய்ஸ்லேயே சொல்லுவேன். ஸோ கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் டோட்டலாக இருந்த எல்லா இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரிமைனிங் வந்து 0 தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணும். இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிருக்கும், நீங்கள் வந்து அது மூலமாக இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் ஆட், இந்த மாதிரி வெப்சைட் ஆட் வந்துச்சுன்னா எப்படி இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ப்ளே ஸ்டோர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் போகிறதுக்கான மொதல் லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து கூட்டிகிட்டு போயிடும். ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் 5 MBக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 5-10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும், இன்ஸ்டாலுக்கான அமௌண்ட்டும் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அதை வந்து வீடியோவில் காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரிக்கை பிளாக் பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு காட்டல. ஸோ நான் வந்து இதில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே அதில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை சர்ச் பண்ணி ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க் மூலியமாக ப்ளே ஸ்டோருக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ரீசன்ட் ஸ்க்ரீனில் வச்சு ப்ளே ஸ்டோரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளே ஸ்டோர்னு சர்ச் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க் மூலியமாக ப்ளே ஸ்டோர் வந்து 5 MBக்கு மேலே இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதோட எம்பி பார்த்தீங்கன்னா 5.8, ஓகேங்களா. 5 MBக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 10 செகண்ட் கம்ப்ளீட்டும் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை பேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆடை வந்து பேக் பண்ணிக்கிறேன், இதை வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர்லேருந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி போனால்
அதே ஆடு தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த சீட்டிங் பண்ணல. ஸோ இப்போ இந்த ஆடையும் பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேக் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாஸ்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலுக்கான அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுனாலும் நான் வந்து வீடியோவில் வாய்ஸ்லேயே சொல்லுவேன். ஸோ அதை வந்து கவனமாக கேட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகலை, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பில்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க்கில் நீங்கள் வந்து மறுபடியும் 12% ஒரு டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க், ஃபோர்த் டாஸ்க்னு போகும்போது உங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு டாஸ்க்கில் உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபுல் ஸ்கின் ஆட் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் பேஜ் ஓப்பன் ஆனாலும் சரி, வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆனாலும் சரி, அந்த பேஜில் போயிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக் கம்ப்ளீட் ஆகும். கிளிக்கு வந்து எப்போவுமே 1 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இடையில வந்து நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போயிட்டு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ இருந்தால் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னா கீழே வந்து சின்னதாக ஒரு லைன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மினிமம் ரீடம் ஆஃப் அமௌண்ட் வந்து 7 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் எத்தனை ரூபா இருக்குதோ அதுதான் நம்மளோட ரிக்வெஸ்ட் அமௌண்ட். அதில் போட்டிருக்க அமௌண்ட் 7 ரூபா போட்டிருக்காங்க. 7 ரூபா உங்கள் வேலெட்டில் இந்த இடத்துல வந்தோடனே இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு வித்ராவை கிளிக் பண்ணிங்க. அவங்க வந்து ரிக்வெஸ்ட் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி பேமெண்ட் வந்து இதில் வந்து மினிமம் ரீடம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டாலுக்காக இன்ஸ்டால் பண்ண இல்லையா, இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரே டைம் ஒரே ரிப்பீட்டர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. 5 MBக்கு மேலே இருக்க மாதிரி வெவ்வேறு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அந்த மாதிரி சூப்பரான அனி ஆப்ஸை பார்த்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அனி ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.